வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நிமிட வாரிசுகர்கள் அனைவருக்கும் உங்கள் அகிலனின் அன்பான வணக்கங்கள். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ என்னடா வேற லெவல் பேக்ரவுண்டே வேற லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலசாமி கோவில், அதாவது தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோவிலில் தான் இருக்கும். பார்த்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே மலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஓரோட நீர் ஓடை. ஸோ இதுக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஃப்ளூட் எடுத்துருந்தோமா, சரி பக்கத்தில் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பேக்ரவுண்டை பார்த்து ஜாலியாக இருந்து நீங்கள் எப்போ பார்த்தாலுமே என் மூஞ்சியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ போர் அடிக்குதுன்றக்காடி பேக்ரவுண்டை டிஃப்ரெண்டாக மாற்றும் சொல்லி இப்படி நல்ல செமையாக இருக்குல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ நம்ம கர்நாடிக் ஃப்ளூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளூட் லெசன் போட்டிருக்கோம். டவுட்டுனா அது போய்கிட்டே இருக்கும், கடல் மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் அந்த கடலில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அப்பப்போ ஒரு சின்ன சின்ன துளிகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அப்புறமே. ஸோ அந்த வகையில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, இந்த சரிகமாக பதினிசா வாசிக்கும் போது எல்லாமே வாசிக்க ப்ரோ, மா கூட டஃப்பாக இருக்குன்னு அது கூட நீங்கள் வீடியோ போட்டிங்க அதை கூட பார்த்து கற்றுக்கிட்டேன் ப்ரோ. ஆனால் அந்த கா வாசிக்கும் போது பயமாக இருக்குது ப்ரோ. எதுக்கு பயம் அப்படின்னா, ஃப்ளூட்டு கா வாசிக்கும் போது எல்லா ஓரலையும் ஓப்பன் பண்ணி தான் வாசிக்கணுமா ப்ரோ, அப்போ ஃப்ளூட்டு கீழே விழுந்துடாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு ஒரு டவுட். ஏற்கனவே இது பார்த்தீங்க வீடியோ போட்டிருந்தேன், இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டீப் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் சொல்லித்தரேன் கா வாசிக்கிறதுக்கு. ஸோ கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விரல் சா, ஒரு விரல் ரீ, மொத்த விரல் ஓப்பன் பண்ணால் கா. ஓகேவா? எப்படின்னா இதுதான் ஓப்பனான மெத்தடு. எனக்கு பழகிருச்சுன்றாலும் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க, கையை கா வாசிக்கும் போது சுண்டு வரலிங்கனுக்குள்ள அண்டை கொடுத்துருக்கேன், கீழே கட்ட விரல் வச்சு அண்டை கொடுத்துருக்கேன், இந்த கட்ட விரல். ஸோ இது ரெண்டு பக்கம் பிடிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல சுண்டு விரல் மட்டும் தான் பேலன்ஸு, இதில் நடுவரலும் ஆள்காட்டி வரலும். இப்போ ஆள்காட்டி வரலும் சுண்டு விரல் மட்டும் தான் மேலே பேலன்ஸாக, கீழே வந்து கட்ட வரலும் கட்ட வரல் மட்டும் தான் பேலன்ஸு. இது நிறைய பேருக்கு டக்குன்னு வராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன் எப்படி பாருங்கள். ஸோ இப்படி வாசிக்கும் போது, ஸோ இப்போ எப்படின்னா இப்படி வந்து வர ரைட் கையில் இருக்கிற நாலு வரலையும் மூடிக்கோங்க, 1 2 3 4 இது எல்லாத்தையும் மூடிக்கோங்க. இப்போ ஒன்றுமே மாறல பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிட்டாலும் நாலு வரல் க்ளோஸ் பண்ணாலும் உச்சஸ்தாயி இந்தியா காப்ப முடியுமா அப்படின்னாலும். இப்போ பாருங்க, ஆனால் இது அப்ளை ஆகிறது எந்த இடத்துல மட்டும்னா ரீயும் காவும் மட்டும்தான். சாக்கு மேலே போட்டிங்கன்னா நோட்டு மாறிடும். இப்போ பாருங்க, தெரியுதா இப்படி வந்து நோட்டு மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீ வரும்போது மட்டும் இந்த தான், அதான் இப்போ நீங்கள் சா ரீ வாசிக்கும் போது ரீ வரும்போது டக்குனு இந்த நாலு வரலையும் மூடிக்கோங்க, சா ரீ கா சா ரீ கா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பயிற்சி வரேன், எனக்கு இந்த பயிற்சி கிடையாது, ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஸோ வலது கையில் 1 2 3 4 வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் உண்மையிலுமே உங்களுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு ப்ளஸ் டிப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நம்ம கிளாஸ் 36 லெசன் கிட்ட போட்டிருக்கோம், 37வது வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம சேனல் பக்கத்தில் பெல் ஐகன் தட்டி விட்டு ஆல்சோ லிங்க் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்காக கமெண்ட்லன்னு சொல்லிடுங்க. அன்டில் தென் உங்கள் இந்த உங்கள் அகிலன், நன்றி, வணக்கம்.